அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சேலத்தில் மாமாங்கத்துலேருந்து மாமாங்கம் ஸ்போர்ட்ஸ் கிளப்லேருந்து நாங்கள் ஒரு ஆறு ஸ்போர்ட்ஸ் மேன், நேஷனல் ஸ்போர்ட்ஸ் மேன் பீப்புள் வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து டூர் வந்து முதல்ல வந்து மசனக்குடி, ஊட்டியில் இருக்கிற மசனக்குடிக்கு கிளம்பிட்டுருக்குறோம். அதனால் முத்தாய்ப்பாக வந்து முதல்ல வந்து பன்னாரியில் பன்னாரி அம்மனை வந்து வணங்கிட்டு நாங்கள் வந்து அப்படி நாங்கள் எங்களோட ப்ரோக்ராமை தொடர போகிறோம். ரொம்ப நன்றி. இப்போ என்ன பிளான் அப்படின்னா, நம்ம சேலத்துலேருந்து பன்னாரி வந்துட்டோம், மேட்டுப்பாளையம் வழியாக. இங்கேருந்து நம்ம வந்து திம்பம், திம்பத்துலேருந்து சாம்ராஜ் நகர், சாம்ராஜ் நகர்லேருந்து குண்டல்பேட்டு, குண்டல்பேட்டு போனதுக்கப்புறம் வந்து நம்ம பந்திப்பூர் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி போயிடுவோம். ஸோ அங்கேருந்து தெப்பக்கடை வழியாக மசனக்குடி போகிறோம். இதுதான் பிளானு. ஸோ நாங்கள் போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ திம்பத்தில் வந்து ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் டிலே ஆகிட்டுருக்கு. பார்க்கலாம் வாங்க. ஒரு 3.5 மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம் வந்து பந்திப்பூர் செக் போஸ்ட் வந்துட்டங்க. இங்கேருந்து நம்ம நேராக தெப்பக்காடு போகிறோம். தெப்பக்காடுல இருந்து மசனக்குடி, அதுதான் பிளான். நார்மலாக வந்து பந்திப்பூர் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ க்ரீனரியாக இருக்கும். பட் நாங்கள் போகிற நேரம் வந்து பனி நிறையா இருந்ததுனால வந்து புல் எல்லாம் கருகி அந்தளவுக்கு க்ரீனாக இல்லை. பட் மான் வந்து நாங்கள் நிறையா பார்த்தோம். யானை போகிற பந்திப்பூர் டு தெப்பக்காடு போகிறப்ப பார்க்க முடியல. பந்திப்பூர் கிராஸ் பண்ணி இப்போ மசனக்குடி வந்தாச்சுங்க. இதுதான் மசனக்குடி என்ட்ரன்ஸ், சிட்டிக்குள்ளே அந்த கிராமத்துக்குள்ளே போகிற என்ட்ரன்ஸ் இங்கே தான். இப்போ முதல் நாளில் வந்து நாங்கள் வந்து மீன் குழம்போடு வந்து சாப்பாடு சாப்பிட்றோம். மீன் வரட்டுமே, மீன் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து மீன் குழம்பு, அப்புறம் வந்து காய்கறி எல்லாமே இருக்குது. நைட்டு தூங்கிட்டு மறுநாள் காலையில் வந்து 7 மணி வந்து ஜீப் சஃபாரி கிளம்பிட்டோம். மசனக்குடி ஜீப் சஃபாரி நாங்கள் எங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு செப்பரேட் ஒரு ஜீப் வந்து நாங்கள் முதலே வந்து ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். இப்போ வந்து மெயின் ரோட்லேருந்து ஃபாரஸ்டோட கோர் ஏரியாக்குள்ளே வந்து நம்ம போகிறோம்.
வியூவில் போடுங்க, ஓரதெல்லாம் அப்படி தான் தெரியும். மானே ரெண்டு வெரைட்டி தான் நிறைய இருக்கு மாதிரி இருக்கு, கடத்தி கம்மியாக தான் இருக்கு. ஜீப் சஃபாரி முடிச்சுட்டு இப்போ வந்து முதுமலை புலிகள் காப்பகத்தோட யானைகள் முகாம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து யானைக்கு வந்து உணவளிக்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இதை எடுத்து போய் விட்டுருங்க. காமாட்சிக்கு அண்ணாவுக்கு தேங்காய் இது வந்து அந்த சாப்பாடு ராகியும் Yeah.
குட்டியா நல்ல அந்த பூவாவா?